வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்றைக்கி விடாமுயற்சியால் கிடைத்த வெற்றி, 9வது முறை முயன்று நீட் தேர்வில் வென்ற குப்பை விற்பவரின் மகன், அந்த செய்தி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க செய்திக்குள்ளே போகலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த குப்பை விற்பவரோட மகன் வந்து அரவிந்த். ஸோ 9வது முறையாக நீட் தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்றுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் பிகாரி. இவர் குப்பைகளை சேகரிப்போரிடமிருந்து பொருட்களை வாங்கியும் அவரே குப்பைகளை பொறுக்கியும் விற்பனை செய்து வருகிறார். தன்னுடைய பெயராலும் பிகாரி அப்படின்னா யாசகர் அப்படின்னு அர்த்தம், செய்யும் தொழிலாலும் கிராமத்து மக்களிடையே அவமானங்களை சந்தித்து வந்தார். இதை கண்ட அவரின் மகன் அரவிந்த் குமார் தான் மருத்துவராகி தந்தையின் பெயரை மாற்ற ஆசைப்பட்டார். முதன் முதலாக 2011 அகில இந்திய மருத்துவ தேர்வு AIPMT எழுதினார். அதில் அவரால் தேர்ச்சி அடைய முடியவில்லை. எனினும் தொடர்ந்து தேர்வு எழுத நினைத்தார் அரவிந்த். அதற்கு அவரின் குடும்பமும் உறுதுணையாக இருந்தது. குஷிநகர் மாவட்டத்தில் இருந்து ஜாம்செட்பூர் நகரத்தின் டாடா நகருக்கு வேலைக்கு போனார் பிகாரி. 5வது வரை மட்டுமே படித்த பிகாரியும் பள்ளிக்கே போகாத தாய் லலிதா தேவியும் அரவிந்தின் கனவு களையாமல் பார்த்து கொண்டனர். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருந்த அரவிந்துக்கு தோல்வி மட்டுமே பரிசாக கிடைத்தது. இடையில் வந்த நீட் தேர்வு அவரை இன்னும் சோதனைக்கு ஆளாக்கியது. 2018 தனியார் பயிற்சி மையத்தில் சேர்ந்தார் அரவிந்த். மகனின் செலவுக்காக தினந்தோறும் 12 முதல் 15 நேரம் வரை உழைத்தார் பிகாரி. செலவுகளை குறைத்து 6 மாதங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வீட்டுக்கு வந்தார் பிகாரி. இது குறித்து அரவிந்த் கூறும்போது, எப்போதும் என்னுடைய எதிர்மறை சிந்தனையை நேர்மறையாக்கி அதில் இருந்து ஊக்கம் பெறுவேன். ஒவ்வொரு ஆண்டும் தோல்வியடைந்தாலும் தொடர்ந்து மதிப்பெண்கள் உயர்ந்தது நம்பிக்கையை ஏற்படுத்தியது. என்னுடைய குடும்பம், தன்னம்பிக்கை, தொடர்ச்சியான கடின உழைப்பு ஆகியவற்றால் இன்று நீட் தேர்வில் தேர்ச்சி அடைந்துள்ளேன். என்னுடைய கிராமத்திலேயே நான் தான் முதன் முதலில் மருத்துவராக உள்ளேன். எலும்புத்துறை சிறப்பு மருத்துவராக வேண்டும் என்பது எனது லட்சியம் என்று தெரிவித்தார். தேசிய அளவில் 11,603 இடம் பிடித்திருக்கும் அரவிந்த் ஓபிசி பிரிவில் 4,392 இடத்தை பிடித்துள்ளார். இவருக்கு கோரக்பூர் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அன்பு நண்பர்களே, நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இப்போ சாதாரண ஒரு சின்ன சின்ன முயற்சி கூட தோல்வியில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா தற்கொலை பண்ணிக்கக்கூடிய ஏகப்பட்ட பேரை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஒரு குப்பை விற்கிறவரோட மகனாக இருந்தும் கிட்டத்தட்ட 9 முறை நீட் தேர்வில் தோல்வியை சந்தித்தது கூட அவர் துவளாமல் எவ்வளோ பெரிய சாதனையை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ அவங்க ஊர்லேயே அவர் தான் முதன் முதலாக மருத்துவர் அப்படிங்கிற ஒரு பெருமையை அவங்க பேரண்ட்ஸுக்கு கொடுக்க போகிறாரு. ஸோ நம்ம அரவிந்த் குமார் அவருக்கு நம்முடைய மிக சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்ளலாம். இவரை மாதிரியே நீங்களும் விடாமுயற்சியோடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி ரொம்ப தூரத்தில் இல்லை, சீக்கிரம் வெற்றி வந்து உங்கள் கழுத்தில் மாலையாக விழுகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால், உங்களுக்கு உத்வேகத்தை அளிக்கக்கூடிய வீடியோவாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த நாள் மிகவும் இனிய நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.